DevOps engineer எல்லாருக்குமே IP addressனா என்ன port numberனா என்ன இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் தெளிவா புரிஞ்சா மட்டும்தான் கரெக்ட்டா வர்க் பண்ண முடியும் சோ அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா IP address அப்படிங்கிறது machine level ஒரு லேப்டாப்போ ஒரு மொபைலோ ஒரு சர்வரோ ஒவ்வொரு சிஸ்டம்க்கு அப்படினு சொல்லி தனித்தனி IP address இருக்கும் சரிங்களா ஆனா port number அப்படிங்கிறது application specific சென்னையில் உள்ள ஒரு நபர் ஒரு மொபைல்ல இருந்து ஒரு டேட்டாவை மும்பையில உள்ள ஒரு நபருக்கு அவர் லேப்டாப் யூஸ் பண்றாரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணனும்னு நினைக்கிறாரு இந்த ரெண்டு டிவைஸுமே இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கு சரிங்களா சோ இவர் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கரெக்ட்டா அந்த லேப்டாப் மும்பையில எங்க இருக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறது இந்த ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சதா கரெக்ட்டா டேட்டாங்கிறது அந்த மொபைலுக்கு அந்த லேப்டாப்பு போகும் சரி இப்போ டேட்டா அந்த லேப்டாப்புக்கு போயிடுச்சு அந்த லேப்டாப்ல டாக்கர் இருக்கு குபர்னட்டிஸ் இன்னும் வெப் அப்ளிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இப்படி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இப்போ எந்த அப்ளிகேஷனுக்கு அந்த டேட்டா வேணும் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்துல தான் போர்ட் நம்பர் அப்படிங்கிறது உள்ள வருது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு போர்ட் நம்பர் இருக்கும் கரெக்டா டேட்டா அந்த லேப்டாப்புக்கு போன பிறகு அந்த லேப்டாப்ல எந்த அப்ளிகேஷனுக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த போர்ட் நம்பரை வச்சுதான் முடிவு பண்றாங்க சரிங்களா சோ இன்னும் எளிதா புரிஞ்சுக்கணும்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நேம் வச்சிருப்பாங்க சரிங்களா சோ அதேதான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கிற மாதிரி ஒரு மிஷினுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்ல 100 ரூம் இருக்கு அந்த 100 ரூம்க்கு ஒவ்வொரு ரூம் நம்பர் இருக்குமா சோ இப்ப ரூம் நம்பர் 22க்கு வாங்க அப்படினு சொன்னீங்கன்னா நான் கரெக்ட்டா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ரூம் நம்பர் 20க்கு போயிடுவேன் அதே மாதிரிதான் இந்த மிஷின்லயுமே போர்ட் நம்பர் நிறைய இருக்கு போர்ட் நம்பர் 22க்கு வாங்க அப்படினு சொல்லும் போது கரெக்டா டேட்டா அந்த ஐபி அட்ரஸ்க்கு வந்துட்டு அந்த ஐபி அட்ரஸ்ல உள்ள போர்ட் நம்பர் 22க்கு கரெக்டா டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும் சரிங்களா சரி இப்ப கடைசியா ஒரு क्वेश्चन கேட்கலாமே ஒரு போர்ட் நம்பரை ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டே இருக்கு அதே போர்ட் நம்பரை இன்னொரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியுமா அப்படினு கேட்டிங்கன்னா முடியாது இந்த அப்ளிகேஷன் ஒரு போர்ட் நம்பரை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது சப்போஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டனா புதுசா ஒரு அப்ளிகேஷன் அந்த போர்ட் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுதாங்க ஐபி அட்ரஸ்க்கும் போர்ட் நம்பருக்கும் உள்ள வித்தியாசங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கற்போம் கற்பிப்போம் நன்றி